வர்க்காரம் வேதிக் வே ஆஃப் லைஃப் நியூஜெர்சி யுஎஸ்ஏ சேனல் பார்ட்னர் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜோதிட ஆராய்ச்சி சிறப்பு மையம் நடத்தும் அஷ்டமங்கல பிரஸ்னா. முதலில் இறை வணக்கம். ஓம் ஹும் ரம் சைதன்யாய நம, ஓம் அக்னேயே நம, ஓம் ஹம் கணேசாய ஹும், ஓம் குரவே நம, ஓம் பராத்பர குரவே நம, ஓம் பரம குரவே நம, ஓம் பரமேஷ்டி குரவே நம, நம சிவாய. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து இப்ப அஷ்டமங்கல பிரஸ்னா, அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரஸ்னா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நமது பாரம்பரிய இந்திய வேதாந்த ஜோதிஷ முறையில் பல்வேறு பிரச்சனை முறைகள் இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனை முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கௌரி பஞ்சாங்கம், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலண்டரில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண மனிதன் கூட, அது கொஞ்சம் கூட ஜோதிட அனுபவமோ படிப்போ இல்லாதவங்க கூட எளிமையான முறையில் பலன் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு முகூர்த்தம், ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நல்ல நேரமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதை எல்லாரும் உபயோகம் செய்வாங்க. அதில் அமிர்த காலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை வந்து எல்லாரும் ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க, சரிங்களா? அது ஒரு முறை. அது மாதிரி பண்டைய காலத்தில் வந்து எல்லாம் ஓர சாஸ்திரம் ஓரைன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஒரு நாளுடைய தினமனா பகல் பொழுதே 12 ஹோரையாகவும், ராத்திரி மனா என்று சொல்லக்கூடிய இரவு பொழுதே 12 ஹோரையாகவும் பிரிப்போம். அந்தந்த நாளில் அந்த நாளோட கிழமையோட நாதனோட ஹோரை வந்து முதல் ஹோரையாக வரும். அது வந்து கணிப்பதற்கு பல்வேறு எளிமையான முறைகள் இருக்குது. சில பேர் அந்த கையில் விரல்களை தொட்டு பண்ணுவாங்க, சில பேர் அதுக்கு சில பழமொழி வைத்திருப்பாங்க, அந்த பழமொழியை ஞாபகப்படுத்திட்டு அதை வச்சு சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் மனதாலேயே கணித்து சொல்லிவிடுவார்கள். அடுத்து பஞ்சபட்சி. பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது ரொம்ப பரவலான ஒரு முறை. ஆனால் அந்த காலத்தில் கிராமங்களில் வந்து விவசாயிகள், விவசாயம் தான் அந்த காலத்தில் முதன்மையான தொழில். அப்போது எல்லோருமே அந்த ஜோதிடர்கிட்ட போய் அந்த பஞ்சபட்சி என்ன சொல்லுது அப்படின்னு அதை பற்றி கேட்காம போய் விவசாய காரியங்களை ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போது விவசாயம் எப்படி அறியிக்கொண்டே வருகிறதோ அது மாதிரி அந்த பஞ்சபட்சி படிப்பவர்களும் கேட்பவர்களும் அருகி கொண்டே வருகிறார்கள். அப்புறம் நிமித்த சகனம். நிமித்த சகனன்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்மை சுற்றியுள்ள எல்லா விஷயங்களையும் ஜோதிஷமாக பார்க்க தெரிந்தால்தான் அந்த நிமித்த சகனத்தை நம்ம சரியா மிகச்சரியாக சொல்ல முடியும். மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் ஏதோ நிமித்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதுவரை நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதேபோல் திதி ஆரூட பிரசனம் என்று இருக்குது. அது என்ன திதி ஆரூட பிரசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு ஜென்ம திதியில் ஜனனம் ஆயிருப்போம். அதை வைத்து எப்படி ஆரூடம் சொல்வது, அல்லது ஒருவர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய காலத்தில் வந்து ஏதாவது ஒரு திதி அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம், அந்த திதி வச்சு எப்படி ஆரூடம் சொல்வது அப்படின்றது. அடுத்தது நாமநாடி. நாமநாடின்றது என்னது, எல்லோருக்கும் ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு முதலட்சணம், அந்த முதல் அக்ஷரத்தை வைத்து எப்படி பலன் சொல்வது என்பது அது ஒரு முறை. அப்புறம் நட்சத்திர நாடு. எல்லோருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு எப்படி சொல்கிறது, இல்லை அந்த நாமநாடியும் ஜென்ம நாமநாடிக்கு உண்டான நட்சத்திரத்தையும் இணைத்து எப்படி பலன் சொல்வது, அது ஒரு முறை. அடுத்து வந்து சரநாடி. சரணா என்னன்னு கேட்டிங்கன்னா மூச்சுக்காற்று. சந்திரன் என்பது பிராணனை குறிக்கக்கூடியது. அந்த மூச்சுக்காற்றை வைத்து தெய்வஜன் எனப்படும் ஜோதிடர் அவருக்கு ஒரு கேள்வியாளர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது, என்ன வலது பக்க பெண்களை சுவாசம் ஓடுதா, இடது பக்க இடங்களை சுவாசம் ஓடுதா அப்படின்னு, இல்லை ரெண்டுமே இல்லாமல் சமான நாடி ஓடுதா அப்படின்றத வச்சு பலன் கூறுவது. இது வலது நாடி ஓடுனா அதுக்கு என்னென்ன பலன், இடது நாடி ஓடுனா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்வது. அதுபோக சாய நாடி, என்ன லூனார் நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
சாயாகிரகங்களான ராகு கேதுக்களை வைத்து சொல்லப்படுவது. இந்த ராகு கேதுக்களை வைத்து இப்போ நிறையா ஜோதிடர்கள் என்ன பிரமாதமாக பலன் எதுவும் சொல்றது இல்லை. அப்படி என்ன அப்படி பலன் சொல்றதுன்னா ராகு கேதுக்களுக்கு ராகு கேதுக்களை வைத்தே கட்டத்தில் மொத்த பலனையும் பிடிக்கலாம். என்ன இதை வந்து சாய நாடி அப்படிங்கிற முறையில் நாம் மிக விரிவாக சொல்லலாம். இந்த சாய நாடி என்பது ராகு கேதுகள் இரண்டு பேரையும் வைத்து சொல்வது. இதே போல் கேது பனிச்சக்கரம் பொதுவாக அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் அட்டப்படத்திலே ராகு பனிச்சக்கரம் தான் போட்டிருக்கும். அது வந்து உழவர்கள் விவசாயிகள் வந்து எப்போ வந்து நிலத்தை உழுது போடலாம், எப்போ அதுக்கு ஏறு போடலாம், விதை விதைக்கலாம், களை எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ராகு பனிச்சக்கரம் மாதிரி கேது பனிச்சக்கரம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை சொன்னால் போதும், பிறந்ததுலேருந்து நமது வாழ்க்கையில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, 9 வருடங்களுக்கு ஒருக்கே நமது வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் அசுபக விஷயங்களும் மாறி மாறி வரும். ஏன்னா அந்த சைக்கிள் எப்படி அந்த சுற்று வந்து எப்படி அமைந்திருக்கிறது, அது எப்படி படிப்பது என்பதை சொல்லுவது இந்த கேது பனிச்சக்கரம். அதை வச்சு அதை பார்க்கலாம். அப்புறம் அந்த தாம்பூல பிரசனம்ங்கிற வெற்றிலை பிரசனம், வெற்றிலையை வச்சு இந்த ஜோதிடரை பார்க்க வரும் பொழுது இந்த வெத்தலைப்பாக்கு புஷ்பம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆள் அவங்க அந்த வாங்கிட்டு வரக்கூடிய வெற்றிலையை வைத்து அவர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு முறை. அடுத்து வந்து இந்த பலகரை எனும் சோழி பிரசனம், சரிங்களா, அது 108 சோழிகளை வைத்தும் சொல்லுவாங்க, 12 சோழிகளை வைத்தும் சொல்லுவார்கள். 108 சோழிகளை வைத்து எப்போ சொல்லணும், 12 சோழிகளை வைத்து எப்பொழுது சொல்லணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது அந்த சோழி பிரசனம். இது போல ஜாமக்கோள் பிரசனம் இருக்கு. ஜாமக்கோள் பிரசனம் ஜாமக்கோள்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு காலச்சக்கரம் என்பது அடிப்படை. திக் சக்கரம்னா என்ன, காலச்சக்கரம்னா என்னன்னு தெரியணும். அதுக்கு உண்டான தேவதைகள் என்ன, அந்த திக்ச காலச்சக்கரத்தை வைத்து எப்படி ஜாமக்கோள் கணிதம் பண்ணி பலன் சொல்வது என்பது ஜாமக்கோள் பிரசனம். இதே போல் சங்கு பிரசனம்னு ஒன்று இருக்கு. என்ன அது மாதிரி இந்த அஷ்டமங்கல சுவர்ண ஆரூட பிரசனம் அப்படின்றது எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஜாமக்கோள் பிரசனம் வந்து மிக பிரபலமாக இருக்கும், அது மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமங்கல சுவர்ண ஆரூட பிரசனம் வந்து மிக பிரபலமானது, சரிங்களா. அந்த அஷ்டமங்கல ஆரூட பிரசனத்தை வந்து அதை வந்து தனிநபர் குடும்பத்துக்கும் பார்ப்பாங்க, கோவில்களுக்கு தேவ பிரசனம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த அஷ்டமங்கல பிரசனம் அப்படின்றது எதன் அடிப்படையில் அமைந்ததுன்னு கேட்டிங்களா, அஷ்ட மங்கள மங்களன்னா மங்களம் அமங்கலம்னு சொல்லுவாங்க. இந்த ல என்னது ல ழ ழ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வந்து அமங்கலமான விஷயங்களை குறிக்கக்கூடியது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோருக்கும் 8 வகை குணதோஷங்கள் காலத்தில் உண்டு. அந்த 8 வகை குணதோஷங்களை கால குணதோஷங்களை நமக்கு கணிக்க தெரிந்தால் நாம் அதை வச்சு இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டமங்கல சுவர்ண ஆரூட பிரசனம் வந்து சொல்றது. இது வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த பிரசன முறை. ஏன்னா ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரசன முறையாக இருந்தாலும் ஏன் எல்லாராலும் இது கற்றுக்கொள்ளப்படவில்லை, ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாரும் ஏன் அதை பண்றதில்லை, பொதுமக்கள் எல்லோரும் ஏன் இதனை வந்து நடைமுறையில் வந்து மிக அதிகமாக ஜாமக்கூழ் மாதிரி இந்த சோழி பிரசனம் மாதிரி வெற்றிலை பிரசனம் மாதிரி பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாக இதனை நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வஜன் என்னும் ஜோதிஷர் வந்து மிகச்சிறந்த ஜோதிஷம் ஞானமுடையவராக இருக்க வேண்டும். அது என்ன சார் மிகச்சிறந்த ஜோதிஷ ஞானம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
அவர் வந்து குருகுல கல்வியாக நல்ல மிகச்சிறந்த குருமார்களிடம் என்ன எல்லாவற்றையும் முறையாக கற்று உணர்ந்த குருமார்களிடம் குருகுலவாசமாக இருந்து அவர் கூட இருந்து அவருடைய அனுபவத்திலிருந்தும் அவர் சொல்லிக் கொடுக்க முறைகளிலிருந்தும் மூல கிரந்தங்கள் இருந்தும் படித்து இதனை பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உள்ளத்தில் செய்பவராக இருந்தால் அது அவருக்கு மிக எளிதாக வரும். அந்த மூல கிரந்தம் வந்து மூல கிரந்தம்னா ஒன்றும் இல்லை, கிரந்தம்னா அந்த சமஸ்கிருத வார்த்தையில் நூல்கள் என்று பெயர். ஏன்னா அந்த மூல நூல்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்கந்த திராயத்மபகம் என்ன, அதில் வந்து ஜோதிஷ ஸ்கந்தம், ஓரஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லி மூன்று விதமான கணித முறைகள் உண்டு. அதுபோக பிருகத் பராசர ஹோரசாஸ்திரா, கிருஷ்ணீயம், பிரசன மார்க்கம், பிரசனதந்திரா, தேவ பிரசனா, முகூர்த்த சிந்தாமணி அப்படின்னு இதெல்லாம் அஷ்டமங்கள ஆருட பிரசனத்திற்கு தேவையான மூல நூல்கள். இது எல்லாம் அவர்கள் இதை பயன்படுத்தக்கூடிய ஜோதிடர்கள் வந்து நன்றாக முறையாக ஒரு குருவிடம் படிப்புபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் கற்று உணர்ந்து அவர்கள் சொன்னாங்கன்னா அது மிக பழைய படிதமாக இருக்கும். ஏன்னா மேலும் அந்த தேவிக்கின் வந்து ஆச்சார அனுஷ்டானங்களை அனுபவ நித்தியமாக அனுசரிக்கக்கூடியவராக இருக்கணும். இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், பிரபஞ்ச சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ அனுகூலம் மிக இருக்கும். அதை வைத்து அவர் பலன் சொல்வது மிக எளிதாக இருக்கும். ஏன்னா இந்த கால தோஷத்திற்கு உண்டான எட்டு வித குணதோஷங்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த எட்டு விதமான குணதோஷங்கள் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரஷை, நிர்கமம், மார்க்கம், மந்திரகதி, பிரஷ்னகிரியை, தீபலக்ஷணம், சூத்திரம், பிரஷ்னஸ்புடம், இந்த மாதிரி எட்டு விதமான கடிதங்களை கொண்டு அந்த கால குணதோஷங்களை நாம் வந்து கணிக்க முடியும். ஒரு தெய்வஜன் வந்து இந்த கணிதத்தை செய்து அதனை நன்கு சிந்தித்து இது எல்லாத்துலேருந்து மொத்தமாக பலன் எடுத்து அதனை சிந்தித்து அவர் பல நிர்ணயம் செய்து முதல் அவர் வந்து அவரவர் முடிவுக்கு வரணும். அந்த முடிவுக்கு வந்து அதை வந்து கேட்டவருக்கு சொல்ல வேண்டும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எதனால் சார் இந்த மாதிரி கால குணதோஷம் வந்து ஒரு குடும்ப ஒரு தனிநபருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ அமைது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் ஏன்னா நம்ம வந்து ஹிந்து சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க நமக்கு முற்பிறவி பிறவி மறுபிறவி என்பதிலெல்லாம் நமக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா அப்படி பார்க்கும்போது பூர்வ ஜென்மான நாம் செய்ததெல்லாம் நன்மை தீமைகள் அது சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம இது வரைக்கும் பூமி தோண்டி எத்தனையோ கோடி வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க, அதில் நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தோம்னு தெரியாது. அந்த ஒவ்வொரு பிறவிலையும் நான் செய்த கர்மா வந்து சேர்ந்துருக்கும். அந்த மொத்தமாக சேர்ந்து இருக்கக்கூடிய அது வந்து காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம வந்து சஞ்சீத கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் இந்த பிறப்பிற்கு தேவையானதை நம்ம வந்து ஏன்னா மொத்தத்தையும் ஒரே பிறவியில் வந்து நம்மளால் தீர்க்க முடியாது. இந்த பிறவியில் நம்ம என்ன தீர்க்க போகிறோமோ அதுக்கு வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து இந்த கர்மா நம்மளை மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு பிறவி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த குடும்பத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்தது? ஏன்னா மகாராணி குடும்பத்திலையும் பிறக்கலாம், ஏன்னா பக்கத்தில் இருக்க குப்பத்திலையும் பிறக்கலாம். ஒரு மகாராணிக்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமா அல்லது ஒரு குப்பத்தில் இருக்கும் தாய்க்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமா என்பதை யார் முடிவு செய்வதுன்னு கேட்டால் நமது முன்வினை கர்மா தான் முடிவு செய்யுது. அப்போது அந்த முன்வினை கர்மாவை நாம் அனுபவிக்கக்கூடிய கோல்சர நிலைகள் என்ன இருக்கிற நேரத்தில் தான் நமது பிறவி அமையும். என்ன நமக்கு அந்த பூர்வ ஜென்ம குணதோஷங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறதோ என்ன அதன் அடிப்படையில் தான் நமக்கு ஜென்ம லக்னம் வந்து அமையும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஜாதக கணிதம் பண்ணி கொடுக்க
அதுக்கு பலன் கூறும்போது அந்த ஜென்மத்தை ஜென்ம லக்கணத்தை அடிப்படையாக வைத்துதான் அது முதல் பாவம் அப்படின்னு வச்சு அது ஜாதகருடைய குணநலன்களை சொல்லும். என்ன சொல்லும்? குணநலன்களை சொல்லும். அப்ப குணநலன்கள்ல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குமா? அப்போ அந்த குணதோஷம் அப்படிங்கிறது அங்க எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு இப்ப தெரியுதுங்களா? ஏன்னா ஆதை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு பாவத்தை வச்சு அவருக்கு எந்தெந்த உறவுகள் மூலமாக எப்படி எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும், அவர் எதெல்லாம் அனுபவிக்கணும், எதெல்லாம் சந்திக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, இந்த மாதிரி குணதோஷங்கள் வந்து என்ன செய்யும், இருக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு கேள்வியாளர் இருக்கு, எதையெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வம்ச விருத்தி இருக்காது. ஏன்னா எல்லோருமே திருமணம் செய்து கொள்கிறார்கள், திருமணம் என்பதே வம்ச விருத்தி தான். எல்லோருக்கும் தனது வம்சம் வந்து வாழையடி வாழையாக ஆள்போல் தலைத்து வளர வேண்டும். இந்த பூமியில் வந்து காலகாலத்திற்கும் இருந்து பேரும்புகளும் இருக்கணும். இப்போ சோழ பரம்பரை, பாண்டிய பரம்பரை, சேர பரம்பரை அப்படின்னு அரசர்கள் பரம்பரையை சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்திய கலாச்சாரம் பண்பாடு இது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பெருமை கொண்டது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு இதை சொல்லணும்னா அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு வம்சம் இருக்க வேண்டும். அப்போ அந்த வம்சம் விருத்தி இல்லைன்னா அப்போ அதற்கு என்ன காரணம்? என்ன, ஒருவருக்கு எல்லா விதமான வசதிகளும் இரையாற்றல் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆனா மனசுல நிம்மதி இருக்க, தலைமுறை தலைமுறைக்கு ஒரு 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்கும். ஏன்னு கூப்பிட்டா 100 பேர் வந்து என்ன விதமான சொல்லுங்கன்னு கேட்பான். அந்த மாதிரி ஆள் அடிமை அம்பு பரிவாரம் சேனை எல்லாம் இருக்கும், இருந்தாலும் மனசுல நிம்மதி இருக்காது. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடக்கணும் இல்லையா? அது மாதிரி ஆண் குழந்தைகள் மட்டுமே ஒரு குடும்பத்தில் பிறப்பது, பெண் குழந்தைகளே பிறக்காது. ஏன் சார், பெண் குழந்தைகள் இல்லாட்டி பரவாயில்லையா? இப்போ வந்து அது ஒரு இதாக இருக்கு, ஆண் குழந்தை இருந்தால் போதும் பெண் குழந்தை தேவையில்லைன்னு அப்படிலாம் கிடையாது. ரெண்டு அம்சமும் இருக்க வேண்டும். ஆண் என்பது ஒரு அம்சம், பெண் என்பது ஒரு அம்சம். அதைத்தான் இறைவன் நமக்கு அர்த்தநாரியாக இருந்து உணர்த்துகிறான். சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இரண்டுமே வேண்டும். ஏன்னா அதே மாதிரி பெண் குழந்தைகள் மட்டுமே பிறப்பது, ஆண் குழந்தைகள் அந்த குடும்பத்தில் பிறக்காது. அதுவும் ஒரு குணதோஷம். ஏன்னா அப்புறம் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறக்கும், ஆனால் பெண் குழந்தைகள் தங்கும், ஆண் குழந்தைகள் இறந்துவிடும். ஏன்னா அது ஒரு வகை குணதோஷம். அப்புறம் பிறந்த குழந்தைகள் வந்து இளம் வயதிலேயே பாலரிஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இளம் வயதிலேயே மரணமடைவது, ஏன்னா மரணித்து போகும், அது வந்து ஒரு வகை குணதோஷம். அது மாதிரி பிறந்த குழந்தைகள் ஊமையாகவோ பிறப்பிக்குருடாகவோ இல்லை உடம்புல ஏதோ ஒரு குணம், கை கால்கள் நடக்க முடியாம இல்லை சூம்பி போகிறது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஊனத்தோட ஒரு குழந்தைகள் பிறக்கிறது, அப்போ அதுவும் ஒரு குணதோஷம். அது மாதிரி குடும்பத்தில் நல்லா எல்லா வசதிகளும் இருக்கும். ஏன்னா தாத்தா வந்து ஊருக்கே ஒரு யூனிவர்சிட்டி கட்டி கொடுத்துருப்பார். எப்படி இந்த அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, ஒரு விவசாயி அவர் மகனுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் அனுமதி கேட்பார், உங்கள் பிள்ளைக்கா எங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா, இவ்வளோ ஆகும், உங்கள்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ஒரு விவசாயி, அவர் தோற்றத்தை பார்த்து அப்படி ஒரு கேலி நையாண்டி பேச்சு வரும். அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், கேட்டுட்டு வந்துடுவார். அவர் மகனுக்கு அவரே ஒரு கல்லூரி கட்டி அதில் ஆசிரியர்களை வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாரு. சரி, தான் புள்ள படிக்கிற இடத்துல இது மாதிரி எல்லாரும் படிக்கட்டும், அப்போ படிக்கிறதுனா பணம் ஒரு பெரிய விஷயமா, அப்போ எல்லோரும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் அமெரிக்காவில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம். சரிங்களா? அப்போது ஒரு சகல வசதியும் இருந்து தான் புள்ள வந்து படிக்கலை அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு எப்பேற்பட்ட வருத்தம் இருக்கும். என்னதான் படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அவனுக்கு தான், அப்பா நானும் என்னதுமா பண்ணி பார்க்குறேன், நான் மண்டையில் ஏற மாட்டேங்குதுப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை நம்ம பெற்றோர்களிடம் கெஞ்சு. இப்படிப்பட்ட ஒரு குணதோஷம் ஏன் என்ன? அது மாதிரி குடும்பத்தில் குழந்தைகளோ இல்லை குடும்ப உறுப்பினர்களோ ஈவன் பெரியவங்க கூட மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருப்பார்கள். அது ஏன்? அது மாதிரி சில பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. எல்லாரையும் போல ரொம்ப
திடீர்னு அவங்களுக்கு சித்தப்பிரமை பிடிச்சிடும். அது வந்து நம்ம இன்றைக்கு நவீன மருத்துவம் வந்து சிசபோர்னியா அப்படின்னு சொல்லி சொல்லுது, சரிங்களா? பிறவிலேயே இருக்கக்கூடிய வேறுபாடுகளே ஆர்டிசம்னு சொல்லுது. இந்த லூனசிம்பாங்க, டிஸ்லெக்சியாம்பாங்க. ஏன்னா பிரச்சனை ஒன்று தான், மனப்பிரழ்வு. ஆனால் அதுக்கு நவீன மருத்துவம் வந்து ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கும். அப்போ இதெல்லாம் ஏன் ஒரு குடும்பத்தில் நடக்குது அப்படிங்கிற அந்த குணதோஷம் என்ன என்ன, அது மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமணம் வந்து மிக தாமதமாகிறது. ஏன்னா எல்லாரும் 30 வயசுக்கிட்ட தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு 35-40 வயசானால் கூட திருமணம் ஆக மாட்டேங்குது, தடைபடுது. அது ஏன் தடைபடுகிறது? ஏன்னா திருமணம் என்பது ஒரு ஆணோ பெண்ணோ சரியான வயசில் வந்து அவங்களுக்கு திருமணம் நடத்தால்தான் அவர்களால் திருமண வாழ்க்கையை முறையாக அனுபவிக்க முடியும். என்ன, சரி திருமணம் நடந்துச்சு சார் அப்படின்னா, திருமணம் நடந்த பெண் அந்த ஆண் வர்க்கம் அழிந்து விடுவது. இப்ப நம்ம பார்த்துருக்கோம், ஒன்னா வந்து நல்லா இளவரசி மாதிரி நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துருப்போம், அவளை கட்டி கொடுத்துருப்போம். ஏன்னா போன இடத்துல ஏதோ பிரச்சனை, அது நம்மகிட்ட பெற்றோர்கள்ட்ட சொன்னால் கூட நம்ம ஏதோ பேசி தீர்த்தரலாம். பட் அவங்க ஏதோ ஒரு மனநிலையில் ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுத்து ஏதாவது தற்கொலை பண்ணி கொள்வது, தூக்கிட்டு கொள்வது, தீ வைத்துக் கொள்வது, இல்லை விஷம் அருந்தி சாவது, ஏதோ ஒன்று பண்ணி இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அடுத்து இதே மாதிரி ஆண் வர்க்கமும் அழிந்து கொடுவது. கல்யாணம் சில இந்த விஷகன்னிகா தோஷம் வைப்பாங்க இல்லையா, எத்தனை திருமணம் நடந்தாலும் அந்த கணவர் வந்து இறந்து கொடுப்பார். அந்த தோஷம் ஏன் நடக்குது, சரிங்களா? அது மாதிரி சில குடும்பங்களில் ஆண் குழந்தைகளும் இருக்கும், பெண் குழந்தைகளும் இருக்கும். ஆனால் பெண் குழந்தைகளை கட்டி கொடுத்த உடனே அந்த குடும்பம் வந்து விருத்தியாகாது, அந்த கட்டி கொடுத்த குடும்பம் வந்து விருத்தியாகாது. அது வரைக்கும் அந்த குடும்பத்தில் நல்லா இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு போன வேலையிலேருந்து அங்கே அந்த குடும்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி வறுமை நிலைக்கு போய்விடும். அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே மாதிரி நடக்கும். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதெல்லாம் குலதோஷங்களாக வருது. அப்புறம் தீராத நோய்கள். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபருக்கு தீராத நோய் இருக்கும், இன்னும் ஒரு பர்டிகுலர் தீராத நோய், அது காச நோய், இந்த கேன்சர் அப்படிங்கிறாங்களா, புற்றுநோய், இந்த மாதிரி ஏதோ ஒரு இருதய நோய், இது மாதிரி ஏதோ ஒரு நோய் அந்த குடும்பத்தில் வந்து தலைமுறை தலைமுறை அப்படியே எல்லாருக்கும் இந்த வம்ச நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பரம்பரை 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 நோயின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன் வருது என்ன, அது மாதிரி சில பேருக்கு கடன் தொல்லை, என்ன தொழில் பண்ணுவாங்க அதில் மேலே மேலே நஷ்டம் வரும், இல்லை ஏதோ வேலைக்கு போயிருப்பார், ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்கியிருப்பார், வாங்கின கடன் அடைக்க முடியாமல் வட்டி மேலே வட்டி போய் ஏன்னா ஒரு லெவலில் அதனால் கடன் கோட்டு வம்பு வழக்கு கேஸு இதெல்லாம் வர்றது, ஒரு ஸ்டேஜில் அதை சமாளிக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடி போயிடுறது. ஏன்னா அப்புறம் இல்லாட்டி மஞ்சக்கடை தேசி கொடுக்கறது, இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அவமானம், அது கொடுக்கறது. இல்லாட்டி இதுக்காக குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறது. நீங்களே பேப்பரில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, பிரபல தொழிலதிபர் இந்த குடும்பத்துடன் விஷம் அருந்து தற்கொலை, இல்லாட்டி அவர் குடும்பத்தை கொன்று விட்டு தானும் தற்கொலை, இல்லாட்டி அவர் எங்கே காணா போயிட்டாரு, இல்லை நதியில் உழுந்து ஆற்றுல உழுந்து கடலில் உழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு பிரச்சனை, கோடிகளில் இருந்தவங்களுக்கு திடீர்னு தீர்க்க முடியாத பிரச்சனை ஏன் என்ன அப்படிங்கிறத ஏன்றத இந்த குணதோஷத்தை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மாதிரி நல்ல தாய் தந்தையர்கள் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்க குடும்பத்துக்கே அவமானம் தேடித்தரக்கூடிய விதமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போதை மருந்து பழக்கம்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? அம்மா அப்பாலாம் நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களாக இருப்பார், இந்த குழந்தைக்கு மட்டும் எப்படி இந்த போதை பழக்கம் வந்துச்சுன்னு தெரியாது. அப்போ அதனால் குடும்பத்திற்கு ஒரு அவமானம். இதே இது மாற்றி நல்ல குழந்தைகளாக இருப்பார் என்ன, ஆனால் பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு அவமானம் தரக்கூடியவர்களாக இருப்பார். அந்த குழந்தைகிட்ட போய் உங்கள் அம்மா அப்பா யாருன்னா அது முன்னைக்கு பதிலே சொல்லாது. என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா அப்பா சொன்னால் யார் நமக்கு தெரிஞ்சிடும், ஓ ஆம்புள்ளையாணி அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே கேலி பேச்சு வாங்கியிருக்கு.
என்ன ஆனாலும் அம்மா அப்பா பேரை சொல்றதுக்கே வெக்கப்படும், சில குழந்தைகள் இதுக்காக ஓடி போயிடும். சரிங்களா, வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்றதுன்னா, ஒரு குழந்தையோட தாய் வந்து விதிவசத்தால் அவங்க வந்து ஒரு பறட்டையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால தான் அவங்களுக்கு ஜீவனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது வந்து நம்ம அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கர்மா அப்படி. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எனது தாய் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது பொது வெளியில் பப்ளிக்காக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி தந்தை வந்து பெரிய மொழா குடியராக இருப்பார், இல்லை பெரிய ரவுடியாக இருப்பார். ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் போய் என்னோடய அப்பா அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பொது வெளியில் சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏன் நல்லா எப்படி நடக்குது சரிங்களா? அது மாதிரி சிலர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, ஐஐடியில் படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் நல்ல படிப்புலாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது. நம்மளே பார்க்குறோம், இன்றைக்கி எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு 5000 ரூபாய்க்கும் 10000 ரூபாய்க்கும் போய் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் கோடிக்கணக்கில் ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும்னா அட்மிஷனுக்கே கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, அப்புறம் கோர்ஸ் ஃபீன் வெளி கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க, காலங்கள் 5 வருடங்கள் 10 வருடங்கள் செலவழிக்கிறாங்க. இவ்வளவு செலவழித்து படிச்சுட்டு வந்தா நான் கேட்குறான், நீ என்ன வெறும் எம்பிபிஎஸ்ஸா அப்படின்னா நான் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் போவேன். அப்போது இவங்க செலவழித்த கோடிக்கணக்கான ரூபாய்களை இவங்க எப்போ திரும்ப மீட்டெடுத்து அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வது அவங்க நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்து அப்படி இருக்கு. சரி, அவன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜி படிக்கலாம், மருத்துவத்தில் ஒரு மேல்நிலை பட்டதாரி ஆகலான்னு சொன்னால் அதுக்கு அட்மிஷன் கிடைக்குன்னா அதுக்கு 2 கோடி கொடுக்க ஏன்னா அது படிப்பு ஒரு 2 வருஷமும். இதெல்லாம் படிச்சுட்டு அவங்க எந்த காலத்தில், இதெல்லாம் படிச்சு முடிக்கிறக்கே அவங்களுக்கு 30-35 வயசு ஆகிடும். அதுக்கு பிறகு அவங்க திருமணம் பண்ணி குடும்பம் அமைச்சு, அதுக்கு பிறகு ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு நர்சிங் ஹோம் ஆரம்பிச்சு, இந்த கோடியிலெல்லாம் அவங்க எப்போ சம்பாதிக்கிறது சரிங்களா? அப்போது இது மாதிரி ஒரு படித்துட்டு அதற்கு உண்டான வேலை இல்லை தொழில் இல்லை ஒரு அதற்கு உண்டான, நானே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க, உடனே முதல் போடுறது எப்படி? இப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல் இருக்கு தேவைப்படுது, இதனை எப்படி இது பண்ண? பேங்கில் போய் வட்டி வாங்கினா, கடன் வாங்கினா வட்டி கட்ட முடியாது, தனியார் கடன் வாங்கினா மீட்டர் வட்டி போடுவானே, இதெல்லாம் எப்படி? ஏன்னா இன்றைக்கி லாபம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா, 5% 10% லாபம் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் எந்த வங்கியும் 15% குறைஞ்சி வட்டி கொடுக்குறது இல்லை, மீட்டர் வட்டிலாம் 24%, 36%, 48%, 60% ஆகும். ஆனால் அப்படி இங்கே எங்கே லாபம் சம்பாதிச்சு எங்கே அந்த கடன்லாம் அடைக்கிறது? அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏன் வருது என்ன? அது மாதிரி சில பேர் பார்த்து பார்த்து அழகாக வீடு கட்டிடுவான், ஆனால் பாருங்க அவனால் அந்த வீட்டுக்குள்ளே குடியேறவே முடியாது, வாடகை வீட்டிலே இருப்பான், ஏதோ ஒரு தடை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஆசைப்பட்டு கெட்டின வீட்டில் போய் ஏன் குடியேற முடியல, ஏன் இந்த மாதிரி தடைகள்லாம் வருது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. இது என்ன குணதோஷத்தை குறிக்கிறது? அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கும், ஆனால் இவன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சிங்கி அடிச்சிருப்பான் சரிங்களா? அப்போ ஏன் அந்த பூர்வீக சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியவில்லை ஏன்னா? அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக தாத்தா கொளுத்தாத்தா பாட்டேன் பூட்டேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேயே பெரிய கோடி சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு இவனும் என் பிள்ளையும் என்ன பேர பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு வறுமை நிலையில் இருப்பார்கள். இது ஏன் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரியணும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து நல்லா ஆன்மீகமாக இருப்பாங்க, ஏன்னா ஊரில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் போவாங்க, எல்லா சுவாமிகளும் கும்பிடுவாங்க, ஊருக்கு எத்தனை சிவாச்சாரியர்கள் நாயன்மார் விஷ்ணு நாயன்மார்கள் வந்தாலும் சரி என்ன எல்லாருக்கும் வீட்டில் கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிடுவாங்க, எல்லோருடைய அனுகிரகத்தையும் வாங்குவாங்க, யார் என்ன பூஜை புனஸ்காரங்கள்னாலும் செய்வாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் என்பது இருக்காது. ஏன் மூச்சு பேச்சு எல்லாமே நான் தெய்வம் தெய்வம்ன்றேன், இருந்தாலும் ஏன் எனக்கு தெய்வ அனுகிரகம் பண்ணலை என்ன? அதுக்கு என்ன குலதெய்வ கோபமா இல்லை சாபமா, தேவ கோபமா இல்லை சாபமா, இல்லை பித்திருக்கள் கோபமா இல்லை சாபமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம சிட்டியில் ஃப்ளாட்டில் இருக்கோம், ஆனால் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தனி வீட்டில் இருப்பாங்க, தனி வீட்டில் கூட சில பேர் வீட்டில் தோட்டம் தொடர்போடு இருப்பாங்க.
அந்த வீட்டிலே தோட்டம் துறவோட இருக்கவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டில் வந்து பாம்பு தீட்ட ஆரம்பிக்கும், இல்லை கரையான் வந்து தீட்ட ஆரம்பிக்கும். ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த கன்னி பெண்கள்லாம் பிரச்சனை இல்லை, அப்போ அது சுமங்கலி தோஷமா கன்னி தோஷமா இல்லை கர்ப்பிணி பெண் சாபமா? ஏன்னா வீடு கட்டினவங்க புது வீட்டுக்கு குடி போக முடியலன்னு பார்த்தோம், அப்போ வந்து இருப்பிட தோஷமா? இந்த கரையான் பாம்புலாம் புத்து கட்டுறதுன்னு பார்க்குறோம், அப்போ என்ன சர்ப்பதோஷமா? ஏன்னா அது மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் படிக்க மாட்டேங்குது, எல்லா வசதியும் இருந்து படிக்க மாட்டேங்குதுன்னா குரு சாபமா அல்லது குரு பத்தினி சாபமா? என்ன அது மாதிரி நமக்கு இந்த தொழில் விருத்தி ஆக மாட்டேங்குது, படித்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா வாக்கு தோஷமா, திருஷ்டி தோஷமா, இல்லை இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க இல்லையா ஏவல் பில்லி சூனியம், இந்த இடுமருந்து தோஷம், என்ன இதுவா, இதை எந்த கால குணதோஷம் வந்து நமக்கு பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும்னா அதை வந்து நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நல்ல ஜோதிடத்தை முழுமையாக கற்று உணர்ந்த அனுபவம் பெற்ற பாரம்பரிய ஜோதிடர்களால் தான் அது வந்து ஜனனகால ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியும். என்ன இன்னைக்கு இருக்கிற இந்த நுனிப்புள் மேய்கிற ஏதோ நாலு ஜோதிட புக்கை படித்தேன், இல்லை நாலு கிளாஸ் அட்டன் பண்ணேன், நானும் ஜோசியர் அப்படின்றதெல்லாம் இது வேலைக்கு ஆகாது. அப்போது இதுக்கு வந்து இந்த ஸ்வர்ண இது அஷ்டமங்கள ஸ்வர்ண ஆரோட பிரசனம் தான் ஒரு தீர்வு, சரிங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் கேள்வியாளருக்கு இப்போதான் ஏற்பட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நல்லது கிட்டது செஞ்சால் அதை ஏழு தரங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது ஏழு தலைமுறைகள், நமக்கு முந்தைய ஏழு தலைமுறைகள் நமது முன்னோர்கள் யார் செய்திருந்தாலும் அதிலும் குறிப்பாக முந்தைய மூன்று தலைமுறையினர் என்ன அது வந்து நமக்கு இம்மிடியட்டாக உடனடியாக பாதிப்பை கொடுக்கும். என்ன இப்படியெல்லாம் பாதிப்புகள் இருந்தால் இதை எப்படி தெரிந்து கொள்வது, தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து அஷ்டமங்கள ஸ்வர்ண ஆரூட பிரசனம் படித்தால்தான், தெரிந்து கொண்டால்தான் உங்களால் அதையெல்லாம் முதல் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும், நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு உதவ முடியும். எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் பரிகார தந்திரம்னு இருக்குது, அது தனிச்சா இது தனி பாடம். என்ன இருந்தாலும் எளிமையான பரிகாரங்கள் என்னென்னு சொல்லிட்டு முதல் அந்த பிரச்சனைகளுக்கு வெளிவரலாம். இதை இது பண்ணுவதற்கு இங்கே நம்ம விஷ்ணு மாயா ஜோதிட ஆராய்ச்சி சிறப்பு மையம் நடத்தும் இந்த சிறப்பு இணைந்து பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் உங்கள் ஆசிரியர் ஜோதிட பேராசா நாகராஜன் ராமசுவாமி, வேதிக் வே ஆஃப் லைஃப் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் கலந்து பயன்பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள், நாமும் வேதாங்க ஜோதிஷம் படிக்கலாம். நன்றி, வணக்கம்.